கோவையில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து பீளமேடு கொடிசா மதானத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் கஞ்சா விற்பனை செய்த 7 பேரை காவல்துறையினர் கைது கையும் களவுமாக பிடித்தனர். மதுரையை சேர்ந்த சக்திவேல், அவரது சகோதரி ஈஸ்வரி மற்றும் உறவினர் அசோக் ஆகியோர் தங்கள் காரில் 110 கிலோ கஞ்சாவுடன் வந்து கோவையை சேர்ந்த கோகுல கண்ணன், முகமது ரபீக், தினேஷ் பாபு, பிரவீன் ஆகியோர் மூலம் கோவை கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்ய முயற்சித்தனர். அப்போது அப்பகுதியில் திடீர் சோதனை மேற்கொண்ட தனிப்படை போலீசார் அவர்களை கைது செய்து கஞ்சா பொடலங்களை பறிமுதல் செய்தனா்.